காவல்துறை வரம்பு மீறி இருக்கு, இந்த துப்பாக்கி சூடை செய்திருக்க வேண்டாம் அப்படி என்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இதை நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனா பண்ணும்போது ஒரு கால ஒரு இடத்துல வரும்போது அங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆணைப்படி அந்த துப்பாக்கி சூடு நடந்ததற்கு உண்டான காரண காரியங்கள் இருந்ததா அப்படிங்கறத பத்தி இவங்க இந்த ரிப்போர்ட்ல கொடுக்கல. ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டாங்க, காவல்துறை இது வந்து ஒரு முந்தைய அரசாங்கம் எடப்பாடி அவர்களுக்கு உண்டான ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்க வேண்டும், அவருக்கு உண்டான ஒரு எதிர் மனநிலையை உருவாக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கலாம். இதுல ஒரு அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இதெல்லாம் தாண்டி எடப்பாடி அவர்கள் எனக்கு தெரியாம துப்பாக்கி சூடு நடந்துருச்சுன்னு சொன்னது வந்து அது வந்து அது கேலி கூத்தாதான் ஆக்கிட்டார். அங்கதான் எடப்பாடி அவர்கள் மேல இந்த குற்றம் வருமே தவிர அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். த நேஷனலிஸ்ட் போஸ்ட் மூலம் தங்களோடு உரையாடுவதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு அரசியல் விமர்சகர், மிக துல்லியமாக எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அது வந்து ஒரு தனியாக ஒரு ஷோவை பண்ணலாம். பல கருத்துக்களை மிக துல்லியமாக, அது வந்து தேர்தலுக்கு முந்தைய இதாக இருக்கட்டும், தேர்தலுக்கு அப்புறம் வந்து நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், மிக தெள்ள தெளிவாக கருத்தை கூறக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் இணைஞ்சிருக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் சார். ரொம்ப வணக்கம் உங்களுடைய பிரசன்ஸ் எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு. வணக்கம் சார். நீங்கள் ரொம்ப சிறப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நேஷனலிஸ்ட் போஸ்ட் மூலமாக, அதுவும் இளைஞர்களை எல்லாம் நீங்கள் வந்து நிறையா வழிபடுத்துறீங்க. இதுல என்னுடைய பங்கு ஒரு சிறு துளி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், அது இன்று முதல் ஆரம்பிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சார், மிக்க மகிழ்ச்சி சார். ஒரு வெள்ளமாக அது பெருக்கெடுத்து தேசிய சிந்தனையோடு தேசத்தின் முன்னேற்றத்திற்காக மக்களின் முன்னேற்றத்திற்காக நாம் இணைந்து பாடுபடக்கூடிய இந்த உங்கள்ட்ட அந்த வார்த்தைகளை கேட்கும்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது சார். சார், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறது, இதை பத்தி நம்ம வந்து பேச இருக்கிறது என்ன அப்படின்னா, நீதி அரசர் திருமதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த அறிக்கையை வந்து நான் எல்லாத்தையும் வந்து படித்தேன், ரொம்ப தரவாக வந்து படித்தேன். ஏன்னா பார்பரி மஸ்ஜித்தில் வந்து நடந்த அந்த கலவரத்தில் அந்த சமயத்தில் நான் வந்து போபாலில் போஸ்டடாக இருந்திருக்கேன், ஆர்மியில் இருந்தேன், போபாலில் இருந்தேன். அந்த பகுதியில் மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டது, 144 தடை கொண்டு வரப்பட்டது, இராணுவம் வந்து அங்கே வந்து அந்த தடைக்கு வந்து போய் அதை அமல்படுத்தியது, அந்த 144 அந்த தடையை. அதில் நானும் ஒருவனாக இருந்தேங்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதில் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால் வந்து கெயின் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதை தவிர பல கட்டங்களில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அடிக்கடி வந்து 144 வந்து தடை விதிப்பார்கள், அதுலேயும் வந்து நான் அங்கே போஸ்டடாக இருக்கிறப்ப என்னுடைய பங்கை என்னால் அளிக்க முடிந்தது. அப்படி பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய வந்து ஒரு கலவரம் உண்டானது 1992 பார்பரி மஸ்ஜித்துடைய இடிப்பிற்கு பிறகு, அதுவும் போபாலில் தான் அதிகமான கலவரம் உண்டானது. அந்த போபாலினுடைய அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கலவரத்தை ஒரு இரண்டு மணி நேரத்தில் தான், 2.5 hours வந்து இந்திய இராணுவம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டது. நாங்கள் ஒரு குண்டு கூட சுடவில்லை, யாரும் அதில் வந்து காயமடையவில்லை, யாருக்கும் வந்து எந்த இதுவும் இல்லை, மக்களை காப்பாற்றினோம். எங்களுடைய பணி என்பது மக்களை காப்பாற்ற வேண்டும், அதை வந்து நாங்கள் வந்து செவ்வனையை செய்தோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு பொதுமக்கள் தூத்துக்குடிக்காக ஒரு விஷயத்திற்காக அவர் கூடியிருக்கின்றார்கள், அவர்களுடைய அந்த குரலை வந்து வெளிப்படுத்துகின்றார்கள். அது வந்து அந்த ஸ்ட்ரைக்கு வந்து அவங்க வந்து அதோடைய பின்னணி என்ன, அதற்கு பின்னால் யார் தூண்டப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு தனி கருத்தாக இருந்தாலும், நம்ம ஒரு தமிழக காவல்துறை தன்னுடைய பணிகளை 144 வந்து சட்டத்தை கொண்டு வரும்போது, தடை சட்டத்தை கொண்டு வரும்பொழுது அதுக்குன்னு ஒரு SOP இருக்குது, அது ரொம்ப ப்ராப்பராக வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய காவல்துறையினுடைய ஒரு கட்டுப்பாடு, அதனுடைய வந்து ஒரு டிசிப்ளின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த நீதியரசர் அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் அவர்கள் எதுவுமே வந்து அவங்க வந்து பின்பற்றவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இந்த பின்னணியில் பார்க்கும்போது, சி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் கமிஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் தான் ஃபைனல் அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஜுடிஷியல் கமிஷனில் வரக்கூடிய ரெக்கமெண்டேஷன் நம்ம எதுவாக இருந்தாலும் அதன் பேர்
அதை பத்தின ஒரு விசாரணை நடத்தி ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்து அந்த கோர்ட்டினுடைய வர்டிக்ட் வரும்போதுதான் இவர்கள் குற்றவாளியா இல்லையா அப்படி என்று நாம் முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியல் கமிஷன் வரும்போது சில இடங்கள்ல வந்து நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும், சில இடங்கள்ல கன்ஃபியூஷன் பிறக்கும். இப்ப நான் வந்து இந்த ஜஸ்டிஸ் அருணா அவர்களுடைய கமிஷன் ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்போது, அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிஷன் ரிப்போர்ட்டையும் நான் பார்க்கும்போது ஒரு ஹைலைட்டா சொல்ல போனா காவல்துறை வரம்பு மீறி இருக்கு, இந்த துப்பாக்கி சூடை செய்திருக்க வேண்டாம் அப்படி என்று அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. இதை நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனா பண்ணும்போது, ஒரு விசாரணை எடுத்துக்கொண்டு ஒரு கோர்ட்ல ஒரு விசாரணை நடத்தும் போது அந்த விசாரணையில் தெரிய வரும் உண்மைகள் வேறு விதமா இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இங்க வந்து காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட ஆணை என்ன, அங்க இன்னும் நம்ம இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையினரை தாக்கப்பட்ட சம்பவங்களும் நடந்தன. அதுல யாரெல்லாம் உள்ள இருந்தாங்க, சமூக விரோதிகள் இருந்தாங்களா இல்லையான்ற விவரங்கள்லாம் இதுல, அதை பத்தி இந்த இவங்க கொடுக்கப்பட்ட அறிக்கையில அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை பற்றிய ஒரு கடந்து சென்றிருக்கிறார்கள். இதை நம்ம பழைய வீடியோக்கள் பார்த்திருக்கிறோம். இவங்க வந்து அங்க தூத்துக்குடியில வந்து பல வாகனங்களை எரித்தது, காவல்துறையினரை அடித்தது, கல்லால் அடித்தது, இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்திருக்கிறோம். சோ ஒரு கால ஒரு இடத்துல வரும்போது அங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆணைப்படி அந்த துப்பாக்கி சூடு நடந்ததற்கு உண்டான காரண காரியங்கள் இருந்ததா அப்படிங்கறத பத்தி இவங்க இந்த ரிப்போர்ட்ல கொடுக்கல. ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிட்டாங்க, காவல்துறை வரம்பு மீறி இருக்கு, அத்து மீறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சில ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து காவல்துறை அதனால காயம்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், யாரோ அவங்க அந்த கலவரத்தின் போது இறந்த ஒருத்தவரை இந்த துப்பாக்கி சூட்டினால் இறந்ததாக பாவித்து அவர்களுக்கும் நஷ்ட ஈடு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ், இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கமெண்டேஷன். இதை அரசாங்கம் உடனடியாக செய்ய முடியும், செய்யவும் செய்யலாம், தவறில்லை. ஆனால் இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துல இந்த ஒரு மாதிரி நடந்த போது இதை யார் இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, இந்த கலவரத்தை யார் இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, இதையெல்லாம் வந்து இந்த கமிஷன் ஆராய்ந்து இருக்க வேண்டும். அதை பற்றி ஆராயவில்லை. ஏன்னா அப்ப வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குழுமினார்கள், எங்கேருந்து கிளம்பினாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த ஆர்கனைசர்ஸ் யாரு, இந்த மாதிரியான விஷயங்களை கடந்து சென்று விட்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு முந்தைய அரசாங்கம் எடப்பாடி அவர்களுக்கு உண்டான ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்க வேண்டும், அவருக்கு உண்டான ஒரு எதிர் மனநிலையை உருவாக்க வேண்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக கூட இருக்கலாம். இதுல ஒரு அரசியல் ஆதாயம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் எடப்பாடி அவர்கள் சொன்ன சில விஷயங்களையும் மனதில் கொள்ள வேண்டும். அவர் வந்து நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்ட்டு ஒரு முதலமைச்சர் சொன்னாருன்றதே வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து அங்க ஒரு தகராறு நடக்கிறது, ஒரு கலவரம் நடக்குதுன்னும் போது இதை பற்றி அவர் இன்டெலிஜென்ஸ் சீஃபோடையோ ஐஜியோடையோ போலீஸ் அதிகாரிகளோடையோ தான் தொடர்புல இருக்கணுமே தவிர டிவியை பார்த்து தான் அங்க துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக சார், நீங்க என்னதான் வேணா சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுல ஒரு துப்பாக்கி சூடு நடவதற்கு உண்டான ஒரு ஆணையை ஒரு பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மூலமாக அந்த ஆணை வாய் வார்த்தையாகவாது பிறப்பிக்கப்பட்டிருக்கும், அது ரிட்டர்ன்ல இல்லைன்னா கூட அவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு சொல்லாமல் இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்ப அது மாதிரி நடந்திருக்கும்? ஒரு கூடுதல் விவரம் சார், நீங்க சொன்னதுல ஒரு சப்போர்ட் பண்ற கூடுதல் விவரம் என்ன அப்படின்னு, ஒரு அவர் ஆளுகின்ற மாநிலத்தில் 144 தடை வந்து கொண்டவராங்க. தடை கொண்டு வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அங்க கலெக்டர் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு பர்மிஷன் இல்லாம 144 தடை கொண்டு வர முடியாது. சீஃப் செக்ரட்டரி நிச்சயமாக மினிட் டு மினிட் அந்த அப்டேட் வந்து அவர் சிஎம்க்கு கொடுப்பாங்க, அவர் சிஎம் உடைய ஒப்புதலையும் பெற்றிருப்பார்கள். அதுபோன்று என்னதான் மஜிஸ்ட்ரேட்டுடைய வந்து அந்த ஃபைரிங் ஆர்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் வந்து மஜிஸ்ட்ரேட்டினுடைய பவர்ல இருந்தாலும் அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய ஒப்புதலும் வந்து நிச்சயமாக முதலமைச்சரிடம் வந்து தரப்பட்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சோ அப்படியே வந்து டிஜிபியே வந்து ஃபைரிங் ஆர்டர் கொடுத்திருந்தாலும், சப்போஸ் வந்து சிஎம் வந்து அவைலபிலிட்டி இல்ல, கட்டுக்கடங்காத நிலையில் இருக்கின்றது, டிஜிபி வந்து நீங்க வந்து ஃபைரிங் ஆர்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கட்டும், அதை நீங்க கேரிட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருந்தாலும்
அதனுடைய ஃபீட்பேக் வந்து மினிட் டு மினிட் ஃபீட்பேக் வந்து முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகையால் சரியான விஷயம் அது வந்து அவருக்கு தெரிந்து தெரியாமல் நடந்தாலும் அதனுடைய தார்மீக பொறுப்பை அவர் ஏற்றிருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வையில் இருக்கு சார். அதாவது அவருக்கு அவர் வந்து அன்ரீச்சபிளா இல்லாம இல்ல, ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் ஒரு காலத்துலன்னா வந்து ட்ரங்கால் போட்டு பேசணும், ஒயர்லெஸ் மூலமா கிடைச்சிருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். எப்பொழுது ஆன் த கிரவுண்ட் டிசிஷன் எடுப்பாங்கன்னா ஒரு பிரைமா ஃபேசி நீங்க வந்து கட்டுக்கடங்காமல் போனால் நீங்கள் எடுங்க, அந்த மாதிரி ஒரு உத்தரவை எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய் வார்த்தையாக ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போதான் வந்து ஒரு நீ போய் திருப்பி போயிட்டு சீஃப் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு ஓகே வாங்கிட்டு வரத்துக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் மேஜர் டேமேஜஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கோ இல்ல பொதுமக்களுடைய உயிர் சேதமோ ஏற்படும் அப்படின்னும் போது அதுக்குண்டான ஒரு எஸ்ஓபி இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி அங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மேஜிஸ்ட்ரேட்டல் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, பிற்பாடு ராட்டிஃபை பண்ணிருப்பாங்க சீஃப் மினிஸ்டர் சொல்லி. ஆனால் இவர் நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு அப்பட்டமா சொன்னதுலதான் இவர் வந்து அங்க வந்து ஒரு சறுக்கி விட்டார் என்று பார்க்கிறேன். மற்ற விஷயத்துல இது இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, அந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இருந்து அதற்கு உண்டான காரண காரியங்கள் இருக்கா இல்லையா என்பதை இந்த கமிஷன் வந்து ஆராய தவறிவிட்டது. ஏன்னா 100 நாட்களுக்கு மேல அந்த ஒரு ஸ்டெர்லைட் விவகாரம் நடந்துட்டு இருக்கு, இதற்கு பின்னாடி யார் இருந்தாங்க, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல வரும்போது இதற்கு பின்னாடி யார் இருந்தார்கள் அதெல்லாம் பார்த்திருக்க வேண்டியது. ஒரு மேலோட்டமாக இது வந்து போலீஸ்காரர்கள் அத்துமீறி விட்டார்கள் அப்படி என்று சொல்வது வந்து இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய ரிப்போர்ட்டாக தான் நான் பார்க்கிறேன். அதனால வந்து இப்பொழுது ஆட்சி மாற்றம் இருக்கிறதுனால இதை வந்து எடப்பாடி அவர்களுக்கு உண்டான எதிரான ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்கு திமுக உபயோகப்படுத்தும். ஏன்னா அது எப்போதும் அது எமோஷனல் ஒர்க் ஆகும். ஏன்னா பாருங்க துப்பாக்கிச்சூடு நடத்ததே வந்து ஒரு இது வந்து ஒரு ரிட்டையர் ஜட்ஜினுடைய கமிஷனே வந்து இதை வந்து குற்றம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால வந்து இதனுடைய கேஸ் வேகமா நடக்காது. ஒரு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டாலும் இந்த கேஸ் மிகப்பெரிய அளவுல வேகமாக நடக்காது. அடுத்த எலெக்ஷனுக்கெல்லாம் இதை உபயோகப்படுத்துவதற்கு தான் உபயோகமாகும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு ஹாஃப் ட்ரூத் அப்படின்ற அளவுக்கு தான் எடுத்துப்பேனே தவிர அதை தாண்டி அவர்கள் கொடுக்க வேண்டிய நஷ்ட வீடு கொடுக்க வேண்டும், இறந்தவர்கள் இது துரதிருஷ்டவதமா வசமானது இதுல மாற்று கருத்தே இல்ல, ஆனால் அவர்கள் அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு நடப்பதற்கு உண்டான ஒரு விஷயங்களை செய்தார்களா இதெல்லாம் ஆராயப்பட்டு அதுக்கு உண்டான ஒரு தரவுகளை கொடுத்துருக்கணும் இந்த ரிப்போர்ட். அதுல வந்து கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் முன்னாடியே வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான பேக் ட்ராக் பண்ண மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் இந்த துப்பாக்கி சூடு கண்டிப்பாக தவிர்த்திருக்க முடியும். அதாவது ஒரு போலீஸ் ஆக்ஷன் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த துப்பாக்கி சூடு போன்ற நிலைமையை கண்டிப்பாக தவிர்த்திருக்க முடியும். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா தான் ஆயிருக்கும் அப்போ. ஏன்னா வந்து அல்ல இல்லைன்னா வந்து இன்ஆக்டிவா இருந்திருக்காங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் கிடைச்சும் கொஞ்சம் பொறுமையா ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். இன்டெலிஜென்ஸ் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவற்றை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதற்கான ஒரு ஆக்ஷன்ல அவங்க இறங்கல அப்படிங்கறது வந்து இறங்கல. அது மாதிரி பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ வந்து ப்ரிவென்டிவா எடுத்திருக்கணும், அதெல்லாம் செய்ய தவறி விட்டார்கள் அப்படின்னு இந்த குற்றம் சொல்லலாமே தவிர அதற்கு அதெல்லாம் தவிர்த்து இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த துப்பாக்கி சூடை தவிர்த்து இருக்கலாம், ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுத்திருக்கலாம். இன்டெலிஜென்ஸ் இல்ல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரே இருந்திருந்தால் கூட அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்தது என்று ஒத்துக்கொண்டிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி எடப்பாடி அவர்கள் எனக்கு தெரியாம துப்பாக்கி சூடு நடந்துருச்சுன்னு சொன்னது வந்து அது வந்து அது ஒரு கேலி கூத்தா தான் ஆக்கிட்டார். அங்கதான் எடப்பாடி அவர்கள் மேல இந்த குற்றம் வருமே தவிர இது மாதிரி இவருக்கு செய்தார் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது அது வந்து அது ஒரு பெரிய குற்றம் சொல்லிட்டு அவரை நீங்க வந்து கோர்ட்டுக்கு இழுத்துன்னு போக முடியும் முடியாது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை, ஒரு டிஜிபிக்கு இருக்குன்றத மாற்று கருத்து இல்லை. அதை வந்து ஒரு விசாரணையில வந்து ஒரு கோர்ட்டு ஆர்கியூமெண்ட்ஸ்ல வரும்போது இந்த ஆணையத்தினுடைய ரிப்போர்ட் பல விஷயங்களை உடைக்கப்படும் என்று தான் நான் பார்க்கிறேன். இதனுடைய அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சார், அதாவது வந்து 99 நாள் அமைதியாக நடக்கின்றது, 100வது நாள் கலவரம் அடிக்கின்றது.
சோ அந்த 100வது நாள் கலவரம் வெடித்து விஷயம் நடக்கிறது. இப்ப வந்து ஒரு 99 நாட்கள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தில் ஒரு முதலமைச்சருக்கு வந்து தெரியுது தன்னை வந்து இந்த மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள், மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் தான் அவர் வந்து இரவு பகலாக பாடுபடுகின்றார் என்றால் அந்த மக்களை சென்று அவர் பார்த்திருக்க வேண்டும் இல்லையா? ஒரு 5 போராட்டம், 6 போராட்டம், 25 நீடித்தது, 50 நீடித்தது என்றால் அவர் தானாகவே சென்ற மக்களோடு உரையாடி இருக்கலாம் அல்லவா? அவருடைய மக்கள் தானே, அவருடைய வந்து தமிழகம் தானே இது. சோ அதிலிருந்து அவரும் வந்து அந்த தன்னுடைய கடமையிலிருந்து அவர் வந்து வழிவிட்டாரோ அப்படிங்கறது ஒரு ஐயம் வந்து எழுகின்றது. இது கடமையில தவறி விட்டார்னா இது எப்படி பார்ப்போமா சார்? இந்த மாதிரி சில போராட்டங்கள் நடக்கும் போது அது மாதிரி ஒரு ஒரு சிஎம் போய் பார்த்திருந்தாரு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு லெஜிட்டிமசி கொடுக்கற மாதிரி ஆயிடும். அதாவது பல தரப்பட்ட அதிகாரிகள் வந்து இது பண்ணிருக்கலாமே தவிர, போய் பார்த்து அது பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், இல்ல ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கலாமே தவிர, அப்படி அதிகாரிகளுடைய பேச்சுவார்த்தை மூலமாக ஆக்ஷன்ஸும் பல விதமா வந்து இவங்க ஒத்துக்கொள்ளாமல் அந்த போராட்டம் வந்து ஒரு வீம்புக்காக அந்த தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டை மூடியே ஆக வேண்டும் அப்படி என்ற ஒரு நிலைக்கு தள்ளும் போது, இப்ப பாருங்களேன், அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையினுடைய சொல்லப்பட்ட பல விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது மூடி கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு 4-5 ஆக போறது. இன்று வரைக்கும் கேன்சர் புதுசா வந்ததாக யாரும் சொல்லல, இல்ல அந்த மாசு அந்த மாசு குறைபாடு குறைந்து விட்டதாக எந்த தரவுகளும் இல்ல. அப்பொழுதே கூட அந்த காலகட்டத்துல என்ன சொன்னாங்க, பலருக்கு புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லிதான் இந்த போராட்டமே நடத்தினாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மாவட்டமா இருந்தது. அப்போ இந்த போராட்டமே வந்து ஒரு விஷியேட்டட் ப்ரொட்டஸ்ட் அப்படியா தான் இருக்கு, ஒரு சம் ஏதோ ஒரு பின்புலத்துக்காக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, அதனால வந்து ஒரு சிஎம் போய் அதை போய் பார்த்திருந்தாருன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு லெஜிட்டிமசி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனாலதான் அவர் பார்த்திருக்க மாட்டார். ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் ஆன் இஸ் சைட் நாட் டு கோ. இருந்தாலும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன, அதெல்லாம் மீறி கடைசியில 100வது நாள்ல இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கலவரம் நடக்க போகுது. எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, எடப்பாடி அவர்கள் ஒரு காலத்துல வந்து நம்ம பி.வி. நரசிம்மராவ் அவர்களை சொல்லுவாங்க சைலண்ட் பிரைம் மினிஸ்டர்ன்ட்டு. அதாவது மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்த போது கூட ஒரு பெரிய அக்ரெசிவா எந்த ஒரு முடிவும் எடுக்காமல், ஆனால் வந்து அவர் அது ப்ராப்ளம் வில் சால்வ் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்ற அளவுக்கு இருந்தார் எடப்பாடி அவர்கள். அந்த காலகட்டத்தில் ப்ராப்ளம் தனியா அதுவே இதுவும் கடந்து போகும் நிலைமைக்கு வந்து விட்டார். அதை செய்து அவர் வந்து ஒரு முதலமைச்சராக அந்த இன்டெலிஜென்ஸ் கிடைச்ச போது அதை முறியடித்திருக்க வேண்டும். அந்த விஷயங்களை செய்யாம நம்ம கொஞ்சம் சைலண்டாவே இருந்துரும். ஏன்னா அவர் வந்து அந்த எதிர்கட்சியினுடைய அந்த போராட்டங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டி விட்டார்னு தான் நான் பாக்குறேன். அது செய்யாம இருந்திருக்க வேண்டும் ஆஸ் அ முதலமைச்சர். அதுலதான் அவர் நிறைய பெரிய பிரச்சனைகள் மாட்டினாரே தவிர, இந்த போராட்டம் 100வது நாள் போராட்டத்தையே கூட இந்த மாதிரி கலவரம் வெடிக்க போகிறது என்று கண்டிப்பா போலீஸ்க்கு தெரியாமல இருந்திருக்காரு சார். ரொம்ப நல்லா நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கைமீறி போச்சுன்னா பாத்துக்கலாம்ன்ற அளவுக்கு அதுவும் இதுவும் கடந்து போகும்ன்ற அளவுக்கு வந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துல வந்து போலீஸ்காரர்கள் தாக்கப்பட்டார்கள், பொருட்சேதங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது, அதை தாண்டி மிஸ்கிரியன்ஸ் உள்ள பூந்திருப்பதாக கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு விசாரணையில் தெரிய வரும். இந்த விசாரணை கமிஷன் அதெல்லாம் ஏன் பார்க்கலன்றதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இல்ல, இந்த விசாரணை கமிஷனோட ஒரு 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 மாறுபட்ட ஒரு விஷயத்த என்னால பார்க்க முடிஞ்சது. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா இது மேல வந்து ஒரு நீதித்துறையின் மீது வழியாக வந்து ஒரு விசாரணை நடக்க வேண்டும், இதை வந்து இது பண்ணணும் இல்லாம இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்தந்த அரசு சம்பந்தப்பட்ட அவர்கள் வந்து அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ், அந்த துறை சார்ந்த அந்த ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது, முறைகேடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. சரியாக அவர்கள் வந்து தன்னுடைய ஸ்டாண்டிங் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணல, அந்த முறையாக அவர்கள் செயல்படவில்லை என்றால் அதற்கான வந்து 13 உயிர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கணும், பல பேருக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, உடல் உறுப்பு வந்து இழந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதற்காக வந்து அந்த அந்த பரிந்துரையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஏன் கொண்டு வரலாங்கிறது ஒரு பாகமாக இருக்கின்றது. 200 பாகத்தை நம்ம பார்க்குறப்ப இன்று வந்து நமது மரியாதைக்குரிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இதில் ஈடு
ஈடுபட்ட தவறு செய்த அவர்கள் எவரும் வந்து நாங்கள் வந்து விடப்போவதில்லை, எல்லோரும் வந்து தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு சார். அதாவது இதுல தான் சொல்றேன், இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு மலைன் ஆன் ப்ரீவியஸ் கவர்மெண்ட், அதை சொல்றதுக்கு உண்டான அந்த ஒரு சேற்றை வாரி இறைக்கணும் அப்படிங்கிறதோட ஒரு நிந்திருக்கே தவிர, நீங்கள் சொல்வது போல மிக மிகவும் கரெக்ட் கர்னல், தட் இது வந்து இந்த மாதிரி ஈடுபட்டவர்கள் இதற்கு யார் ஆணை பிறப்பித்தார் சார், எக்ஸிக்யூஷனரை விட்டுருங்க, ஏன்னா யார் அந்த துப்பாக்கி சூடை நடத்தினார்களோ அவங்களும் தன்னுடைய சொந்த விருப்ப இருப்பா துப்பாக்கி எடுத்து சுடல, இவர்களுக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ஆர்டர் கொடுத்தவர்கள் மேல வந்து ஒரு என்கொயரி கமிஷன் ஆது போட்டிருக்கணும், இல்ல ஒரு ஜுடிஷியல் ப்ரோப் ஆது பண்ணிருக்கணும், இல்ல அவர்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கேஸ் நடத்தணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையாக கொடுத்துருக்கணும். டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னா இப்ப போலீஸ் துறை இந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் என்னவாக எடுக்கும், இந்த மாதிரி ஈடுபட்டவர்கள் மேல சஸ்பென்ஷன் வருமா? ஒன்னும் வராது. நாங்க டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணோம், எங்களுக்கு ஆர்டர் கொடுக்க, இப்ப போலீஸ் துறை என்ன பண்ணும், எங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்தது, மேஜிஸ்ட்ரேட் மூலமாக ஆர்டர் வந்தது, நாங்கள் அவர்களை அப்ரைஸ் பண்ணோம், நாங்க ஆர்டர் வந்தது, நாங்க துப்பாக்கி சூடு பண்ணோம். சோ அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மீறவில்லை, அதாவது ஒரு சுயமாக ஒருவர் தனித்து சிந்தித்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல மூடிட்டு போயிடுவாங்க. சோ அது டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இல்ல இல்ல இல்லனா ஒரு சிம்பிளா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு யாரெல்லாம் அந்த இந்த நேம் சொல்லியிருக்காங்களோ அவங்க வந்து இல்ல எனக்கு இன்னொரு ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ஆர்டரை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு அதோட முடிஞ்சு. இதுக்கு மேல யாரும் இதை வந்து எந்த ஒரு பிரஸ்ஸோ இல்ல எந்த ஒரு அரசாங்கமோ யாருமோ இதற்கு பின்னாடி போய் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்க போறது கிடையாது. சோ இது வந்து எடப்பாடி அவர்கள் மேலயும் இந்த ப்ரீவியஸ் அரசாங்கத்து மேலயும் ஒரு மெலைன் இது கிரியேட் பண்ணியாச்சு, அது வரைக்கும் இது சக்சஸ்ஃபுல். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை ஆராய்ந்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. ஆனா அதுக்கு சாதகமா என்ன ஆயிடுச்சு, எடப்பாடி அவர்கள் அந்த காலகட்டத்துல சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு. ஏன்னா இது யாருமே நம்பியிருக்க போறது இல்ல, எந்த ஒரு சீஃப் மினிஸ்டருமே எனக்கு தெரியாது. அதாவது ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஒரு கலவரம் நடந்தது அப்படின்னா அவங்க ட்ரங்க் கால் புக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கைமீறி போச்சுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் வந்து இப்ப இருக்கிறது வந்து வித்இன் செகண்ட்ஸ் லைவ்லயே இருக்க முடியும், அந்த கம்யூனிகேஷன் லைவா இருக்க முடியும். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்க வேண்டாம், அதனால் அதுதான் அவருக்கு ஒரு சர்க்கிளாக அமையும் பார்க்கறேன்னு தவிர, இந்த ரிப்போர்ட்னால அவரை வந்து இம்ப்ளிகேட் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக மக்கள் மனசில் ஒரு இந்த செயல்படாத அரசாக இருந்தது, இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு மெலைன் இன்டென்ஷனை வந்து எடப்பாடி அவர்கள் மேலே செய்ய முடியும்னா ரிப்போர்ட்டை வச்சு அவர்களுக்கு உண்டான ரிப்போர்ட்டர்ஸ் மீடியாவை வச்சு அந்த ஒரு மக்கள் மனசில் ஒரு இதை விதைக்க முடியும் கண்டிப்பாக.